SaveShakti. பெண்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு இருக்காங்க, பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்காக நாங்கள் வந்துட்டு குரல் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். வரலட்சுமி ஆஸ் ஆக்ட்ரஸாக பார்க்காதீங்க, ஒரு பெண்மணி இன்னொரு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த ஒரு இனிஷியேட் எடுத்த உடனே ப்ளீஸ் நெகட்டிவாக யோசிக்கிறாங்க. என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஹீரோயின் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா ஹீரோஸ் ஹீரோயினும் டேரக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பப்ளிசிட்டி தெரிக்கிறாங்க, ப்ரீ பப்ளிசிட்டி தெரிக்கிறாங்கன்னு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, நாங்கள் வந்து இந்த போராட்டம் நடத்துகிறது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கணும், தப்பு பண்ணுறவங்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து போராட்டம் நடத்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஷேவ் சக்தி அப்படின்ற கேம்பெயினில் இருக்கேன். இது வந்து உமனுக்காக தொடக்கப்பட்ட ஒரு கேம்பெயின். உமன் பாதுகாப்பாக இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய செக்ஸ் அப்யூஸ், மொலஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை வந்து ரொம்ப ஓப்பனாக நீங்கள் வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது வந்து ஜஸ்ட் தட் சும்மா இன்டர்வியூ, சும்மா கேம்பெயின் ஆரம்பித்தோம், சும்மா வந்து பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இது டெஃபினட்டாக வந்து ஒவ்வொரு உமனுக்காகவும் இது வந்து தொடக்கப்பட்டிருக்கு. வணக்கம், நான் இங்கே சேவ் சக்தி கேம்பெயினில் இருக்கேன். இது வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற தவறான விஷயங்களுக்கான ஒரு போராட்டத்தோட ஒரு துவக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், எனி போராட்டம் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் தேவைப்படும். அந்த ஃபஸ்ட்டு குரல் கேட்கணும்னு சொல்லுவாங்க, அது கேட்டிருக்கீங்க. ஸோ இது இன்னும் பெருசாக வளரும்னு நினைக்கிறேன். எல்லாரோட சப்போர்ட் தேவை, பெண்கள் மட்டும் இல்லை, பெண்களை மதிக்கிற ஆண்களோட சப்போர்ட்டும் தேவை, கண்டிப்பாக அது கிடைக்கும். இது இதுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சேவ் சக்தி கேம்பெயின் இங்கே வள்ளுவர் கோட்டத்தில் நடந்துகிட்ருக்குது. இது வந்து ரொம்ப நம்ம இந்தியாவுக்கே முக்கியமான ஒரு கேம்பெயின். தமிழ்நாட்டில் இதை வந்து அழகாக வரலட்சுமி அவர்கள் வந்து முன்னிலையில் நடத்திட்டுருக்காங்க. என்னுடைய மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு. ஏன்னா பெண்களுக்காக இன்ஸ்டா, பெண்களுக்கு எதிராக நிறைய அநியாயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிட்டத்தட்ட நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது, முதல்ல அதுக்கு தீர்வு காணணும். நம்ம இது ஆர்டிஸ்ட்டை தாண்டி ஆஸ் எ சிட்டிசனாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக எல்லோரும் இங்கே வந்து குடிய இங்கே வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு நிச்சயமாக ஒரு ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட் தேவை. நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வந்து ஹாப்பி விமென்ஸ் டே. இந்த விமென்ஸ் டே அதுமா வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து வரவு எடுத்திருக்காங்க. அதாவது சேவ் சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இனிஷியேட்டிவ். இதுக்காக தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம். இப்போ என்ன சுச்சுவேஷன் நான் சொல்லிலாம் தெரியணுங்கிற அவசியமில்ல இல்லை நம்ம. ஏன்னா வந்து முன்னாடி வந்து தெரியாமல் இருந்துச்சு. இப்போ சோஷியல் மீடியானால் வந்து எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு எல்லா நியூஸும். ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல முடிவு என்ன, இதெல்லாம் இதுக்கு ஒரு 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 சேஃபான பிளேஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இது இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து நாங்கள்லாம் வந்து பாடாக இருக்கோம். லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட், எல்லாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இது கண்டிப்பாக வந்து அமுலுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். விஷ் சேவ் சக்தி இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். எல்லோருக்கும் வணக்கம். சேவ் சக்தி என்ற ஒரு கேம்பெயின், ஒரு சைனிங் கேம்பெயின், இது போராட்டம் இல்லை, இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சைல்டு அப்யூஸ் ஆகட்டும், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆகட்டும், ரேப் ஆகட்டும், நிறைய வந்து சம்பவங்கள் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன ஒரு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்றது, அதுக்காக தான் எல்லோரும் வந்து நாங்கள் உட்காந்து குரல் கொடுத்து சைன் பண்ணியிருக்கோம், பெட்டிஷன் அனுப்புகிறோம். இம்மிடியட், அதாவது ஒரு கடுமையான சட்டம் வேணும் இதை போக்குறதுக்குன்றது தான் எங்களோட நோக்கம். அண்ட் மகிழா கோட்ஸ் ஏற்படுத்தணுன்றதுக்காக தான். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் பை வரலட்சுமி. வி ஆர் ஆல் ஹியர் டு சப்போர்ட் ஹர் அண்ட் சப்போர்ட் ஆல் த விமன் அண்ட்
விஷுவலா ஹாப்பி விமென்ஸ் டே. அனைவருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை, ஒரு டெய்லி நம்ம பார்க்க வேண்டியதற்கு, குறிப்பாக பெண்கள் சந்திக்க வேண்டியதான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். பெண்கள் தினம்னு வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுறோமே தவிர, உண்மையிலே அப்படி ஒரு மரியாதையை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமாங்கிறத யோசித்து பார்க்கணும். நம்மளோட அம்மாவாக இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற பெண் தோழிகளாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. பெண்களுக்கான மரியாதை, பெண்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான சுதந்திரம், உண்மையிலேயே இதெல்லாம் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்முறைகள், குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான இந்த மாதிரி வன்முறைகள்லாம் நடக்கும்போது உண்மையிலேயே படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்பவே மனசுக்கு வேதனையாக இருக்குது. எங்களுக்கு முதல் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது ஒரு பெண் குழந்தையாக இருக்கணும்னு ரொம்ப 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 ஆசைப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிற அப்பா அம்மா எவ்வளவோ பயத்தோடையும், எவ்வளவோ ஒவ்வொரு நாளும் அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குதுன்னு யோசிக்கும்போது இந்த நிலைமை மாறணுங்கிற ஒரு ஒரு கட்டாயமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் நம்ம. ஹாய் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். அனைவருக்கும் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி உமன்ஸ் டே. ஐ திங்க் உமன்கிற பேர்லேயே மென் ஆர் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் உமன். அண்ட் நம்மளோட தாய்க்கு, நண்பனோட மனைவிக்கு, நான் என் வருங்கால மனைவிக்கு, தோழிக்கு, அனைவருக்கும் இன்றைக்கி டு ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம் இங்கே அசம்பிளாக இருக்கும். வரலட்சுமி சரத்குமார், வருண் அன்பா நம்ம அழைக்கிறோம், தோழி. ஐ திங்க் இட் இஸ் அப் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு ஸ்டாண்ட். இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் உமன் ஸ்டாண்டிங் அப் ஃபார் உமன், மென் ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் உமன். அண்ட் என்ன, நம்ம நாட்டில் இஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் ஆர் ஹாப்பி, வி ஆர் அ பெட்டர் சொசைட்டி. லெட் ஸ்டாண்ட் அப் டுகெதர், சேவ் சக்தி, காட் பிளஸ், தேங்க்யூ. ஹாப்பி உமன்ஸ் டே. இது வந்து ஒரு சேவ் சக்தின்னு சொல்லி ஒரு கேம்பெயின். இன்றைக்கி நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், சைல்டு அப்யூஸாக இருக்கட்டும், பெண்களுக்கு இன்னும் ஒரு ஒரு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது ஒரு விழிப்புணர்வு ஒரு விஷயந்தான் இந்த சேவ் சக்தி. ஸோ இதை ஃபஸ்ட் இனிஷியேட்டிவாக வரலட்சுமி எடுத்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு பெரிய ஒரு இதுவாக அமையணுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா பெண்களுக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஆக்டராகவோ இல்லை வந்து வேறு வேறு ப்ரொஃபஷனலாகவோ கிடையாது, எல்லாமே ஒரே ஹியூமனாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு குரல் கொடுக்க தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் நடந்த ரெண்டு சம்பவங்கள், சின்ன குழந்தைங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது வந்து இந்த வாய்ஸ் வந்து பவரில் இருக்கவங்களுக்கு அது காதுக்கு ரீச் ஆகி பனிஷ்மெண்ட், இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப சிவியராக இருக்கணும், அப்போ தான் நிறுத்த முடியும். ஸோ அது ஹியூமன் பேஸ் பண்ண ஒரு விஷயம். அதனால தான் நீங்கள் நாங்கள் எல்லோரும் நீங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம். காட் பிளஸ் யூ, விஷ் யூ ஆல் அ ஹாப்பி விமன்ஸ் டே. பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் நம்ம நாட்டோட கண்கள். பெண்களை உயர்த்தி பேசுகிறேன்னு நினைக்காதுங்க, ஆனால் அதான் உண்மை. அந்த நமக்கு அம்மாவா, மனைவியா, தங்கச்சியா, எல்லா உறவுகளும் நமக்கு எவ்வளோ உறுதுணையாக இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ இப்போ டெய்லி பேப்பர் எடுத்து படித்து பார்த்தா, 3 வயசு குழந்தையை கற்பழித்து கொண்டுட்டாங்க, செக்ஸ் ஹராஸ்மெண்ட், ஒரு கற்பழிப்பு, அது இதுன்னு படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு வாட்டியும் ஒரு போலீஸ்காரங்களும் கவர்மெண்ட்டு தான் இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போக முடியாது. பொதுமக்கள், நம்ம காமன் மேன், நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஷைனிங் கேம்பெயின், ஒரு சேவ் சக்தின் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி, நடிகை வரலட்சுமி எங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க பண்ணுறாங்க, பெண்கள் நலனுக்காக பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே இங்கே வந்து எங்களுடைய ஆதரவையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிறோம். வணக்கம். நாங்கள் தேடல் அமைப்புலேருந்து வந்திருக்கோம். சேவ் சக்தி அப்படின்ற ஒரு போராட்டத்துக்காக நாங்கள் அமைப்புலேருந்து வந்திருக்கோம், எங்களோட டீமோட. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி விமென்ஸ் டே, அதுக்கு நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணலான்ற ஒரு கான்செப்ட் தான் மெயினாக. ஏன்னா பெண்கள் வந்து பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் ஒரு போராளி மாதிரி தான், அவங்கவுங்க வாழ்க்கைக்காக போராடிட்டே இருந்தாகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு 5 வயசு பச்சை குழந்தைங்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இப்போது இந்தியாவில், அது ரொம்ப அசிங்கமான ஒரு இது. அண்ட் 60 வயசு கிழவிக்கும் வந்து நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸோ அதை நம்ம மெயினாக பார்த்தாகணும். ஸோ அதுக்கு நம்ம அவேர்னஸ் என்ன கொடுக்கணும்னா, ஆண்மகங்களுக்கு குழந்தையிலேருந்தேவும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறத நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணுன்றத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவங்களோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோணத்தில் அதை எப்படி அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணணுன்றத பெற்றவங்ககிட்டையும், அவங்க நண்பர்கள்கிட்டையும், அவங்க ஸ்கூலில் படிக்கிற இது எல்லாத்துலேயுமே சொல்லித்தரணுன்றதை நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். மகளிர் தின வாழ்த்துக்கள்.
இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து பல துறைகளில் வந்துட்டு முன்னேறிட்டாங்க, நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க, எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு சொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு எதிராக பல வன்முறைகள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த வன்முறைகள் குறையணும்னா ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றப்படணும். லைக் இப்போ சின்ன குழந்தைங்க வந்துட்டு வெளியில் அனுப்புறதே வந்து தாய்மார்களுக்கு ரொம்ப மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் சட்டத்தை வந்து இன்னும் கடுமையாக கொண்டு வந்தால் வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு இந்த மாதிரி வன்முறைகளுக்கு ஆளாக்காமல் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் சைடில், கோர்ட் சைடில், வீட்டில் பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக இதை இந்த குற்றங்களை வந்து குறைக்க முடியுங்கிறது தான் என் கருத்தாக இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்க்குற மாதிரி சேவ் சக்தி கேம்பெயினில் இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய பேர் வந்து சைன் போட்டிருக்காங்க. இது வந்து சேவ் சக்தி கேம்பெயின் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து மகிழா கோச் தேவைப்படுது, அதாவது நம்ம மேஜிஸ்ட்ரேட்லையும் தாலுக் லெவல்லேருந்து கண்டிப்பாக ஜாஸ்தி மகிழா கோச் தேவைப்படுது. ரெண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வேணும், ஒரு 6 மாதத்துக்குள்ளே. இந்த ரெண்டு விஷயனால வந்து பல விஷயங்கள் நம்ம மாறலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய கேசஸ் வந்து ஒன்று கோர்ட்டுக்கே போக, கிட்டத்தட்ட 400-500 கேஸ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மாறணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஜாஸ்தி கோர்ட் வந்தால் கேசஸ் டிவைட் ஆகி தீர்ப்பும் ஜாஸ்தி வரும், அண்ட் ப்ளஸ் கன்விக்ஷன் ரேட்டும் ஜாஸ்தி ஏறும். இது பண்ணோன்னா கண்டிப்பாக ஆண்கள் மத்தியில் வந்து எல்லா ஆண்களும் சொல்ல, பட் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆண்கள் வந்து அவங்க நடுவில் அது கொஞ்சம் வந்து கண்டிப்பாக ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயத்துக்காக தான் நம்ம இந்த இந்த சொசைட்டிக்காக நம்ம இந்த ரெண்டு பெட்டிஷன் கேட்டிருக்கோம். எவ்ரி சைன் கவுண்ட். தேங்க்யூ.